ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டபொம்மி விளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்னிங்கே விளாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாப்பா மார்னிங்கே தோசை சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவியோ மட்டன் பெப்பர் சுக்கோவோ எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். முதல்ல மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு போட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. கறி வேகத்துக்குள்ளே நம்ம மட்டன் பெப்பர் சுக்காக்குள்ளே மசாலா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இதை ஆட் பண்ணிவிட்டு தீ ஆஃப் பண்ணிடுங்க. கரிஞ்சிராமல் அந்த ஹீட்லேயே வதக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து குக்கர் வந்து விசில் அடிச்சுட்டு பாப்பாவும் அதுக்கு நடுவில் எழுந்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் இப்போது மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். சோம்பு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லியலை, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், வத்தப்பொடி 1 டீ, கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி இதான் வேணும். இப்போ வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு, நல்லா குக்காக இருந்தது மட்டன். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆயில் பொரிஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு அதை ஆட் பண்ணணும். ஆயிலில் அது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு வந்து கறியில் போட்டிருக்கோம், அதனால் உப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உப்பு நல்லா வதங்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே குக் பண்ணணும். இப்போ மட்டன் நல்லா அந்த எண்ணெயிலே குக் ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி 3 மட்டனில் போட்டு நல்லா வதக்கணும். அந்த மசாலையெல்லாம் எண்ணெயில் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ அது நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பிச்சிடணும், குழம்புலேருந்து ஆயில் வந்து மேலே வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு குழம்பு வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ செகண்ட் வந்து நம்ம மட்டன் பெப்பர் சுக்காக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். மட்டன், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சமாக மல்லியலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சா மட்டன் பெப்பர் சுக்கா பவுடர். இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஆயில் நல்லா சூடானதும் இந்த பக்கம் நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு அந்த ஆயிலில் நல்லா பொரிய ஆரம்பித்ததும் பாருங்கள், சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு, சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்தோம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான், அதை அதோடு ஆட் பண்ணணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தோம் 1 தக்காளி, அந்த 1 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு, கறியிலையும் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கணுன்னா நம்ம ஏற்கனவே கறி வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த கறியை எடுத்து அதோட ஆட் பண்ணுங்கள். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். கொஞ்சம் நேரம் மட்டன் நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும். இப்போ கொஞ்சம் ஆயிலில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம மட்டன் கிரேவி எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் கிரேவி நல்லா குக்காக இருந்தது.
பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மாதிரி எல்லோ வித் ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்தது. குழம்புல உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே வந்து செட் ஆகிருந்தது, நல்லா இருந்தது பார்க்கவே. இப்போது இந்த மட்டன் கிரேவியோட கொஞ்சமாக மல்லியலை தூவி வதக்கணும். நல்லா மல்லியலை தூவி அதை வதக்குங்க. மல்லியலை போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போது நம்ம மட்டன் பெப்பர் சுக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மட்டன் பெப்பர் சுக்கா பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 3 டீஸ்பூன் தான் போடணும். 3 டீஸ்பூன் போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போது நல்லா அதை வதக்குங்க. இப்போது அது வதங்கினதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருந்துச்சு, இன்னும் நல்லாவே வதங்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மட்டன் வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா குக் ஆகணும். இது வந்து நம்ம சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றி வதங்கினா அந்த மசால் வந்து அந்த கறியில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சுக்கா வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டு அந்த சுக்கா கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு, இன்னுமே உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னமும் சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா ட்ரையாக வரும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட்டு அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன், 1 டீஸ்பூன் தான். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போது லாஸ்ட்டாக அந்த பெப்பர் போட்டிருக்கிறதுனால அந்த மட்டனில் வந்து அந்த பெப்பரோட ஸ்மெல் வந்து நல்லாவே அதிகமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக வந்து மல்லியலை தூவி வதக்கிக்கிறேன். இந்த கரம் மசால் பொடி ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இப்போது ஈவினிங் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வெளியே போயிருந்தோம். நானும் பாப்பாவும் ஏற்கனவே போய் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மாமா அவங்க ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு வந்தாங்க. பாப்பா அவங்க அப்பா பார்த்தாலும் நல்லா ஜாயின் ஆகிட்டா. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா சரவணா சொல்வரத்தனம் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். சரி அங்கே போய் எப்படி இருக்குது கலெக்ஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரவணா சொல்வரத்தனம் போயிட்டுருக்கோம். போகும்போது நிறைய பொம்மைலாம் இருந்தது, அதை பார்த்து பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. பாப்பாவுக்கு இப்படி வெளியில் போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவான். இப்போ நம்ம சரவணா சொல்வரத்தனம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ ஒரு யூட்டன் எடுத்து அந்த சைடு போயிட்டோன்னா சரவண சொல்வரத்தனம் யூட்டன் எடுத்து வந்துடும். சரவண சொல்வரத்தனம் பக்கத்துலேயே வந்துட்டோம். இப்போ வந்து தீபாவளி டைம்னால ரொம்பவே கூட்டம் அதிகமாகவே தான் இருந்தது, ஆனால் கலெக்ஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பாப்பாவும் அவங்க அப்பாவும் வந்து எக்ஸலேட்டரில் மேலே மாடிக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போனோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு கேப் எடுத்து போட்டுட்டு ஒரு பாப்பாவை பார்த்து விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்பாவும் பொண்ணும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. மாமா ஏதோ கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணிட்டே போனாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் மேட்சாக ரீத் பார்க்கலான்னு வந்தோம். அவளே செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா பாருங்களேன், கீழே இருந்தது அவளே எடுத்து மேலே வைக்கிறான். பாப்பா எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் இப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் வந்து டாய் செக்ஷன் போனோம். மேலே போனோன்னா பாப்பா அவங்க அப்பா விடவே இல்லை, இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். மாமாவும் ஒன்று ஒன்றா சிரிச்சு அவ்வளோ சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பா கொஞ்சம் ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கே வந்து ஒரு சோக்கர் செட் பார்க்க வந்தோம். அங்கேயுமே நல்லா அழகாக இருந்தது பார்க்க, டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பாப்பா அவளுக்கு அவளே பிடிச்சிருந்தா. அப்புறம் உங்களுடைய பர்ச்சேஸ் உங்களுடைய கலை வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மட்டன் கிரேவி வித் பெப்பர் சுக்கா மாமாவை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நிஜமாக ரியலாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.